நான் வேணும்னா நான் உன் காலில் வேணும்னால விழ. நீ என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கப்பா. என்ன பேசுற பிரபா? இவனுக்கு என் பொண்ண நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். படிக்காத முட்டாள் கிராமத்தான். இவனுக்கு போயா என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்றேன். மாமா கொஞ்சம் பத்திட்டு படாம யோசிச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் மோத யோசிச்சு பாருங்க. நம்ம நந்தினி தற்கொலைக்கு 2 தடவை முயற்சி பண்ணிருக்கா. இந்த தடவையும் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டானா அப்புறம் உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க. இப்பதான் கதையே சூடு பிடிக்குது. நான் விளையாடுறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நந்தினிக்கு இந்த கிராமத்து பையதான் மாப்பிள்ள. ஐயோ என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா ஸ்வேதா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. நந்தினிக்கு சின்ன தம்பி தான் பொருத்தமான மாப்பிள்ள. உங்களுக்கு எச்சு கேக்குற கொச்ச கரண்டு காட்டுக்க நந்தினிய காப்பாத்துக்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுப்பா சின்ன தம்பி. தயவு செஞ்சு எங்க வீட்டு பொண்ண காப்பாத்துப்பா. ஐயோ அவளை என்னால கல்யாணம் படிக்க முடியாதுமா. அது நடக்காத காரியமும் கூட. ஒரு பிரம்மச்சாரிங்க. அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்துருங்க. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம வாழ்க்கை பூரா ஜாலியா டிவி இல்லாமே சீரியல் பார்க்கலாம். சின்னத்தம்பி நீ நந்தினிய கல்யாணம் பண்ணிக்கப்பா. நந்தினி தான் ரொம்ப அழகா இருக்கால. பெரிய பணக்காரி வேற, நிறைய பணம் இருக்கு. அதுவும் இல்லாம இனி உனக்கு வாழ்க்கையில கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது சின்னத்தம்பி. அம்மா நீங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கீங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இதுக்கு மேல இங்க இருக்க மனசு இடம் கொடுக்கல. தப்பா நினைச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கங்க. என்னால கல்யாணம் பண்ண முடியாது. நான் ஒரு பிரம்மச்சாரி. நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற, பொண்ணை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. உங்க பொண்ணுக்கு இங்கே நிறைய மாப்பிள்ள கெடுப்பாங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருக்குமா சின்னத்தம்பி. சின்னத்தம்பி நந்தினிக்கு சரியாகி அவ எந்திரிக்கும் போது அவளுக்கு கல்யாணம் நடக்கலங்கிற விஷயம் தெரிஞ்சா ஏ பொண்ணு சேர்த்துருவாப்பா. முயற்சி பண்ணிருக்கா. அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என் பொண்ண காப்பாத்த முடியாது. என் பொண்ண நிஜமாவே காப்பாத்த முடியாது. பேசாம
ஹலோ, யார் பேசுறீங்க? நான் ராஜசேகரோட மனைவி பிரபாவதி பேசுறேன். யாரு? பிரபாவதியா? அம்மா, என் பொண்ணை காப்பாத்துங்க அம்மா. உன் பொண்ண காப்பாத்தணுமா? ஏன், உன் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தமும் முடிஞ்சு போயிடும். நீங்க பெரிய மனசு பண்ணி சம்மதிச்சீங்கன்னா உங்க புள்ள என் பொண்ண கல்யாணம் பண்ணி பாருமா. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்கம்மா. உங்க மகனை சம்மதிக்க சொல்லுங்க. முடியாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. விளையாட்டு கரியமா போயிடுச்சா? என் மகன் ஒரு பிரம்மச்சாரி, அவ ஏன் புள்ள? நான் அவனை எப்பவுமே கல்யாணம் பண்ண விட மாட்டேன். உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பொண்ண காப்பாத்துங்கம்மா, என் பொண்ண காப்பாத்துங்கம்மா. ஹலோ, ஹலோ, அவளோட மகளை நம்ம சின்ன தம்பி கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு தெரியும், எனக்கு அப்பவே தெரியும், என் மகனை அவ பம்பல சிக்க வைப்பான்னு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், என் மகனை சென்னைக்கு அனுப்பாதீங்கன்னு. யார் பேசுறீங்க? பிரபாவதி பேசுறேன். பொண்ணு பிரம்ம புடிச்ச மாதிரி கிடக்குற, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பொண்ண காப்பாத்துங்க, இல்லன்னா பொண்ணு செத்துருவா. காப்பாத்துங்க. இப்போ என்னால எந்த உதவியும் செய்ய முடியாது. இந்த விஷயத்துல சின்ன தம்பியோட அம்மா தான் முடிவெடுக்க முடியும். ஐயோ,
அக்கா, அந்த ராஜசேகரை பழி வாங்குறதுக்கு இதுதான்க்கா சரியான சந்தர்ப்பம். என்னக்கா பாக்குறீங்க? அந்த ராஜசேகர் உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கான்? உங்க சொத்தையெல்லாம் அபகரிச்சான்ல, இப்ப அந்த குடும்பமே உங்ககிட்ட தலை குனிஞ்சு நிக்குதுக்கா. இதுதான் சரியான சந்தர்ப்பம், பயன்படுத்திக்கோங்க. ஆமா மதுனே, சின்ன தம்பிய அந்த ராஜசேகர் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ராஜசேகரை பழி வாங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க ஒட்டுமொத்த சொத்தையும் இப்படி இழந்துட்டு நிக்கிறதுக்கு காரணம் அவன் தானே? அந்த ராஜசேகர் அவமானப்படணும் மதுனே. இல்ல, இதுக்கு என்னால ஒத்துக்க முடியாது. நான் சின்ன தம்பி கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். ஏங்க, என்னோட சின்ன தம்பியை திருப்பி கூட்டிட்டு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? போய் கூட்டிட்டு வாங்க. பிரபா, இவர் ரத்னசாமியோட மகனா? சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. ராஜசேகர், சொல்லுங்க ராஜசேகர். மறுபடியும் பொண்ணுக்கு பீசிங் டபுள் வந்திருக்கு டாக்டர். ராஜசேகர், ஒன்றும் இல்லை, உங்க பொண்ணோட உடம்பு கண்டிஷன் கொஞ்சம் பேடாக தான் இருக்கு. அதான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும் டாக்டர். என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை, ஒன்றும் ஆகாது. அப்படியும் சரியாகலைன்னா நீங்கள் இம்மீடியட்டாக நம்ம கிளினிக் வந்து அட்மிட் பண்ணிடுங்க. ஓகே, டோன்ட் வரி ராஜசேகர். சரிங்க டாக்டர். என்னாச்சுங்க டாக்டர், என்ன சொன்னாரு? ஊசி போட்டதுலயே எல்லாம் சரியாயிடும் சொன்னார். இன் கேஸ் நைட் ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வந்து நந்தினி அட்மிட் பண்ண சொன்னார். ஐயோ நந்தினி, இப்பவே என் பொண்ணுக்கு எந்த நிலைமைனா, ஐயோ இவ கண்ணு முழிச்சானா என்னெல்லாம் நடக்குமோ. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பிரபாவதியோட மருமக ஸ்வேதா பேசுறேன். சொல்லுமா. இங்க பாருங்க, என்ன நம்புங்க. எங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், எங்களால உங்களுக்கு எந்த அவமரியாதையும் ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சம் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இங்க பாருமா, சின்ன தம்பியோட அம்மா சம்மதம் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னாச்சு ஸ்வேதா? முடியாதுன்னு சொல்றாங்க. குடிங்க, குடி. விடு பிரபா. ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? என்ன நீங்க பழி வாங்குறீங்களா? எந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தீங்களா? நீங்க என்ன பழி வாங்குங்க, ஆனா தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு உயிர் பிச்சு கொடுங்க. பிரபா, யார் கிட்ட பேசுற? உடனே கேக்குறேன், போட கொடு. ஹலோ, யார் பேசுறது? நான் ரத்னசாமி பேசுறேன்.
பண்ணுங்க. பிரபா, இவர் ரத்னசாமியோட மகனா? நான் ராஜசேகர் பேசுறேன். திரும்ப திரும்ப அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? போன கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, யார் பேசுறீங்க? ராஜசேகர் பேசுற. ராஜசேகரா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். பார்த்து பேசுங்கக்கா. ராஜசேகர், நீங்க உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க. சரி சரி, நான் சொல்றத நீங்க செய்யணும். நீங்க என் மக முன்னாடி போய் நின்னு கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியும். நீங்க பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு பலி ஆகணுமா? இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்க பொண்ணு சாவுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. சின்ன தம்பி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சின்ன தம்பி தொடர்கிறது. என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது. என்னாச்சு ராஜசேகர், என்ன சொல்றாங்க? நான் இவன் முன்னாடி நின்று கையெடுத்து கும்பிட்டு இவன் குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்கணுமா? கரெக்ட் தானே, செய். அக்கா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் முடியாது? மன்னிப்பு கேட்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரபா, என்னால முடியாது. இப்ப சொன்னது நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல? அன்னைக்கு நீங்க தப்பு பண்ணீங்க, அது இன்னைக்கு விஸ்வரூப எடுத்து நிக்குது. நீங்க பண்ண தப்புக்கு ஏன் பொண்ணு பலி ஆகணுமா? இப்ப மட்டும் நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்க பொண்ணு சாவுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்க. எங்க போறீங்க? பிரபா, இதெல்லாம் காரணம் வச்சு நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்த பாக்குறாங்க அவங்க. அவங்க அசிங்கப்படுத்தல, நீங்க தான் அசிங்கம் பண்ணீங்க. இப்போ அசிங்கமா நிக்கிறீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ தயவு செஞ்சு செஞ்சிருங்க. இது உங்க பொண்ணு மேல சத்தியம். எங்க
கட்டியது நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. ஏற்கனவே அவ வாழ்க்கையில நடந்தது அவ மனசுல இருந்து அவ படுற வேதனை உங்களுக்கு தெரியலையா? ஒவ்வொரு நாளும் அவ எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும்ல. நம்ம பொண்ணு வாழ்க்கைய விட நமக்கு என்னங்க வேணும்? வேண்டாங்க பாருங்க, நம்ம பொண்ணு பாருங்க எப்படி கிடக்குறான்னு பாருங்க. கேங்க, அவ கண்ண முழிச்சானா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு ஏன் பொண்ணு வேணுங்க? எனக்கு ஏன் பொண்ணு வேணும்? ஏன் பொண்ணு வேணும்? இது வரைக்கும் என் வாழ்க்கையில உங்களை நான் எதுவுமே கேட்டதே இல்ல. என் பொண்ணுக்காக இத மட்டும் பண்ணுங்க, இத மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ்.